ஹாய், வெல்கம் டு சேரன் அகாடமி. ஐம் ஹுசைன், யோர் ஹோஸ்ட். இன்னைக்கு எப்பவுமே யூஸ்வலாக எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம். காதலன் அப்படிங்கிற ஒரு படம் 1984 ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட் ஆன படம், சங்கர் எடுத்த படம். இந்த படத்தில் பிரபுதேவா, நக்மா, வடிவேலு நடிச்சிருப்பாங்க. ஸோ ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஆர் ஒரு ப்ராஜெக்ட், ஆர் ஒரு பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு இந்த படத்துலேருந்து என்னென்ன மோட்டிவேஷன் நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத மேலே வரதுன்னு பார்க்கலாம். So first step in the video பாருங்க. டேய், இந்த ஆர்த்திஸ்டேஷன் எஸ்ஏ எபினேசர் பொண்ணு எலிசா இருக்காளே, செம பிப்பாடா மச்சி. அவளை பார்த்தாலே எனக்கு டென்ஷன் ஆயிருதுடா. இதுவே ஏ ரூமா இருக்கப்படாதா? சைட் அடிக்க தெரியாதவங்களுக்கு தான் பொண்ணு கிடைக்குது. ஏண்டா பிரபு, மத்த எல்லா ஆட்டிலையும் கலந்துக்கிறீங்க, ஏண்டா அந்த சைட் அடிக்கிற ஆட்டில மட்டும் கலக்க மாட்டேங்கிறா? எனக்கு என்னமோ தோணல வசந்த், ஒரு பொண்ணை பார்த்தோம்னா உள்ளுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா பொங்கணும்டா. அந்த ஒண்ணுக்காக எவ்வளவு வேணாலும் அழையலாம், அது என்னமோ இது வரைக்கும் யாரை பார்த்தோம் அப்படி பொங்கல. ஓகே, இப்போ நார்மலாக பார்த்தோம் அப்படின்னா, எந்த ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நம்மளுடைய ப்ராஜெக்ட், நம்ம விஷயம் எதுவாக இருந்தாலும் சரி, டவுட் பண்ணுறதுக்கும் டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கும் நிறைய பேர் இருப்பாங்க. இதுக்கு நடுவில் நம்மளுடைய விஷன், நம்மளோட விஷன் என்ன அப்படிங்கிறது ரொம்ப தீர்க்கமாக இருக்கணும். எங்கே போய் அடைய போகிறோம், அவர் எந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து நமக்கு தேவை அப்படிங்கிறத ஒரு கிளியர் கட் விஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆஸ் ஃபார் அஸ் பிஸ்னஸ் இஸ் கன்சர்ன், ஒரு ப்ராஜெக்ட்ஸ் ஆர் கன்சர்ன். ஸோ கீப் யுவர் விஷன் கிளியர். ரெண்டாவது ஸ்டெப் இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. அங்கே பார்த்தியா, அந்த கடலில் அந்த மணல் கோட்டை அழிச்சிடுச்சு. அது என்ன சொல்லுது? இதே மாதிரி ஒரு நாள் உன் காதம் ஆயிடும் சொல்லுது. என்ன டைரக்ஷன் காட்டுறியா? போடா பொங்கி. டேய், நீ அந்த பையனை பாக்குற, நான் இந்த பையனை பாக்குறேன். அரை மணி நேரமா ஒரு நண்டியே துரத்திக்கிட்டு இருக்கான். அவன் நினைப்பெல்லாம் அந்த நண்டு மேலதான். அவனுக்கு அந்த நண்டு நிச்சயம் கிடைக்கும்டா, பிடிக்காம போகமாட்டான். ஓகே, இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த ஒரு ப்ராசஸ் பண்ணாலும், அவர் எந்த ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாலும், உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாதவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. வென் யூ ஸ்டார்டிங் அ பிஸ்னஸ், இது எப்படி ஓவர் கம் பண்ணுனா, அவங்களுடைய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்கணுங்கிறது நம்முடைய அவசியம் கிடையாது. வி மஸ்ட் பி செல்ஃப் மோட்டிவேட்டட். ஏன்னா பிஸ்னஸ் கர்வ் அப்படிங்கிறது எடுத்தோன்னே ஒரே பாட்டில் அண்ணாமலை மாதிரி ஆகிறதில்லை, ரொம்ப கஷ்டங்கள் இருக்கும், ரொம்ப நெருடல்கள் இருக்கும். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் வி கீப் ஆர் செல்ஃப் ஹைலி மோட்டிவேட்டட். மோட்டிவேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எந்த ஒரு மீடியமாக வேணா இருக்கலாம், உங்களுடைய பயமாக இருக்கலாம், ஆர் நீ ஆர் உங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷனை சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வெறியாக இருக்கலாம். மோட்டிவேஷன் எந்த ஸ்டேஜில் வேணால் வரலாம், ஆர் எந்த ஒரு ஃபார்மில் கூட நீங்கள் அதை எடுத்துக்கலாம். பட் பீயிங் மோட்டிவேட்டட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ் ஃபார் அஸ் பிஸ்னஸ் இஸ் கன்சர்ன். தேர்ட் வீடியோ பார்த்துக்கலாம். ஆள் அதாப்பா காக்கர்ல பொண்ணு, அதை தேடி கண்டுபிடிச்சி எல்லா விஷயத்தையும் பிராஞ்சு வர்றதுக்குள்ள பகிலு பிகிலு ஊதி செவில் அவள் ஆயிடுச்சு. அவ பேரு சுருத்தி, அவங்க அப்பா பேர் காக்கர்லா சத்யநாராயணா, அம்மா பேரு ஒங்கோல் வெங்கடலட்சுமி, ஊரு ஆந்திரா பக்கம், வயசு 21, சைஸ் 38 பஸ்குவாலிட்டி ரகம் பிப்பா, படிக்கிறது ஸ்டெல்லா, பிஎஸ்சி ஹோம் சயின்ஸு, லேடிஸ் காலேஜ், ஒரு ஆம்பளை கூட உள்ள நுழைய முடியாது, வாட்ச்மேன் கூட பொம்பளை. அப்புறம் காலையில யோகா கிளாஸ் போகுதுப்பா, அங்கேயும் ஜென்ஸ் நாட் அலவுடு, சாயங்காலம் 4 மணிக்கு நாட்டியாலயா, டான்ஸ் கிளாஸுக்கு போகுது, வரதான் குச்சிப்புடியில நிமுனி, 6 மணிக்கு அவ பகலாவுக்குள்ள போய் அடைஞ்சா, மறுபடியும் காலைல தான் வெளியே வருவா. அவ பகலாவை சுத்தி போலீஸ் மட்டும் 48 பேர், நாய் 4-5, ஒரு ஈ காக்கா கூட உள்ள நுழைய முடியாது. அது மட்டுமல்ல, அவளை சுத்தி 2 கமாண்டோஸ் எப்ப பார்த்தாலும் பாதுகாப்பா சுத்திக்கிட்டு இருப்பாங்க, காயடிச்ச காலமான மாதிரி. எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையும் முன்னாடி அடிக்கிட்டேன், இதெல்லாம் தாண்டி எப்படி ஆரம்பிக்க போற, எங்க ஆரம்பிக்க போற? முடியாதுங்கிற கஷ்டம்தான். முடியும், சாயந்தரம் 4-6 டான்ஸ் கிளாஸ். ஓகே, நம்ம எங்கே போகிறோங்கிறது தெரிஞ்சிருச்சு, நம்மக்கிட்ட கையில் வந்து மோட்டிவேஷன் இருக்குது. அடுத்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக, ஸ்டேஜ் பை ஸ்டேஜ், இப்போ நம்ம வெற்றி அடையிறதுக்கு என்னென்ன படிக்கட்டுகள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம தீர்மானிக்கணும் ஸ்டெப் பை ஸ்டெப். இப்போ இந்த ஏற்கனவே நீங்கள் பார்த்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, வடிவேல் ஒவ்வொரு இதாக எடுத்து வச்சுட்டே இருப்பார். இதே மாதிரி தான் நம்மளுடைய கோலை அட்டைன் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக எடுத்து எழுதி வச்சுக்கணும். இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாட் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்மக்கிட்ட ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இது என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து கோடிட்டு எழுதி வச்சுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதில் எங்கிருந்து நம்மளுடைய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக நம்ம காட்டணும்.
நெக்ஸ்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. 100ல எத்தனை 9 இருக்கு சொல்லுங்க பாப்போம். எதுக்கு ஒட்டுறதுக்கு? ஜோ ஜோ, இது ஒரு சைக்காலஜிக்கல் சயின்ஸ் சொல்லுங்களே. 9, 19, 29, 39, 49, 59, 69, 79, 89, 99, 10. 11 இருக்கு. தப்பு. வாட்? 11 தான இருக்கு. 9, 19, 29, 39, 49, 59, 69, 79, 89, 90, 91, 92, 93, 94, 95, 96, 97, 98, 99. மொத்தம் 29 இருக்கு. ஓகே, இப்போ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட கஸ்டமர் வராங்க, கஸ்டமரை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாமல் நம்ம திணறுவோம் நிறைய இடத்துல. சில இடத்துல கஸ்டமர்ஸ் நம்மக்கிட்ட கோவப்பட்டு வெளியே போயிடுவாங்க, எரிச்சல் வரும். இது பிஸ்னஸில் ரொம்ப சாதாரணமான விஷயந்தான். ஸோ இதை ஒரு ஆஸ்பெக்டை மட்டும் வச்சுட்டு என்னுடைய கம்ப்ளீட் பிஸ்னஸும் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றது ரொம்ப ரொம்ப தப்பு. தவறுகள் செய்யுங்கிறது சொல்கிறாரு ஜாக்மா, அலிபாபாவோட ஃபவுண்டர். ஸோ மேக் சம் மிஸ்டேக்ஸ் அண்ட் லேர்ன் ஃப்ரம் தோஸ் மிஸ்டேக்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்த்துக்கலாம். ஆனால் ஒரு பொண்ணை லவ் பண்ணால் அவளுக்கு பிடிக்கிற மாதிரி நடந்துக்கணும். அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்குது? பரதநாட்டியம் பிடிக்குது. அதை நீயும் கற்றுக்க. நீ பொறிக்க ஆட்டம் ஆடுறவன் இல்லை, பரதநாட்டியமும் உன்னால் ஆட முடியும்னு நீ நிரூபிச்சு காமி. அப்போ அவளே உங்ககிட்ட வந்து பேசுவாள். பிரபு, என்ன யோசிக்கிற? எப்போ கற்றுக்கிட்டு எப்போ அவகிட்ட பேசி எப்படி லவ் பண்ணுறதுன்னா? முடியுண்டா? முடியும். மனுஷனால் முடியாத காரியமே கிடையாது. அந்த பொண்ணு நிச்சயமாக நமக்கு கிடைப்பாங்கிற எண்ணத்தை மனசுக்குள்ள ஆழமாக விதைச்சிட்டா போதும். காதல் எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கும், எதையும் ஜெயிக்கிற சக்தியை கொடுக்கும். ஓகே, அடுத்து நாம் வந்து பிஸ்னஸில் டெவலப் ஆகணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ஏற்கனவே அந்த பிஸ்னஸில் கொடிய நட்டுனவங்க ஆர் சாதிச்சு காட்டினவங்கள நம்மளுடைய மென்டார்ஸாக எடுத்துக்கணும். மென்டரிங் அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸ் எப்படின்னா, அவங்கக்கிட்ட போயிட்டு நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்கி அட்வைசஸ் கேட்குறதோ அல்லது அவங்களுடைய ஆர்டிகல்ஸை ஃபாலோ பண்ணுறதோ அவங்க கூட டச்சில் இருக்கிறது. ஏன்னா நாம் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன தவறுகள் செஞ்சோமோ அதே தவறுகள் தான் அவங்களும் செஞ்சுருப்பாங்க. ஸோ இந்த பிரச்சனையில் நம்ம எப்படி மீள்றது அப்படிங்கிற ஒரு அட்வைஸை அவங்கக்கிட்டேருந்து நம்ம கேட்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் மென்டரிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யாரை நீங்கள் மென்டராக தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் வந்து ரொம்ப க்ளோஸ்ட் மைண்டட் குருக்கட் மைண்டட் பீப்புளை நீங்கள் மென்டராக எடுத்துட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயமும் கற்றுக்க முடியாது. ப்ராட் அண்ட் ஓப்பன் மைண்டட் பீப்புள், பீப்புள் ஹூ ஆர் வில்லிங் டு ஹெல்ப், உங்களை ஹெல்ப் பண்ணுறதுக்கும் உங்களை வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும், அதாவது ஃபினான்ஷியலாக கிடையாது, பொருளாதாரமாக கிடையாது, பட் மென்டரிங் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த தவறு செய்யாத, இது தப்பாக இருக்குது, இது பாரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மென்டர்ஸை எடுத்துக்கோங்க. உங்கள் பிஸ்னஸ் ஃபீல்டில் ரொம்ப ரொம்ப முக்கியம். மென்டர்ஸ் ஏற்கனவே சாதித்தவர்களாக இருக்கணும், உங்களுடைய வெற்றியில் அக்கறை இருக்கிறவங்களாக இருக்கணும். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் ஸ்டேஜ் இந்த வீடியோ பாருங்க. வேடிக்கை பார்த்தீங்களா? உங்களை வரக்கூடாதுன்னு சொன்னேன், நானே போக முடியாத போயிடுச்சு. நாளைக்கு நாட்டியாஞ்சலி. நானும் போயிருந்தா இது கண்டினியூஸா 7வது தருவேன். மிஸ் ஆயிடுச்சு, என்ன பண்றது? போகணும்னு தோணுதா? ஆ, தோணுது. ஆனா எப்படி? If you don't mind, என் பைக்ல போயிடலாம். பைக்லயா? சிம்பிள், பீச் ஓரமா ஒரு மிதி மிதிச்சோம்னா மகாபலிபுரம், பாண்டிச்சேரி, கடலூர், சிதம்பரம், 5 hours தான் டிராவல். பிரச்சனை எதுவும் வராது. வந்தா உங்க அப்பாவால வரும், ஒரு சாரி சொல்லிடுங்க, சரியா போயிடும். உங்களை ஜாக்கிரதையா கூட்டிட்டு போய் திருப்பி கொண்டு வந்து விடுறது ஏன் பொறுப்பு? ஆப்பர்ச்சுனிட்டி நாக்ஸ் யுவர் டோர்ஸ் ஒன்ஸ், பட் கஸ்டமர் பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. நீங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி ஏதோ ஒரு பண்ணி மறுபடியும் புதுசாக கஸ்டமர்ஸை உள்ளே கூப்பிட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்முடைய ப்ராடக்ட்ஸ் என்ன இருக்குது, இந்த ப்ராடக்ட் நான் வச்சுருக்கேன், இது பாருங்கள், அது பாருங்கள் அப்படின்னு சொல்கிறத விட உங்களுடைய ப்ராப்ளம்ஸ், அதாவது கஸ்டமர்ஸுடைய ப்ராப்ளம்ஸை காது கொடுத்து கேட்டு அந்த ப்ராப்ளமுக்கான சொல்யூஷனை கொடுங்க. இந்த சொல்யூஷன் கொடுத்தாலே போதும், 100% கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை ஆயிடுவாங்க. இப்போ நம்ம கடையில் போகிறோம், உதாரணத்துக்கு நாமளே நிறைய சேல்ஸ் மேனேஜர்ஸ் சேல்ஸ் பீப்புளை பார்த்துருக்கோம். சரி, ஒரு கேட்லாக் எடுத்து கொடுத்து இது வச்சிருக்கேன், இது வச்சிருக்கேன், இது வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. நம்ம கடைசியில் என்ன ஆகுனா டென்ஷன் ஆகி சரி இருக்க நான் பார்த்துக்கலாம் அப்படின்றோம். பட் இன்ஸ்டன்ட் அதே ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் உங்ககிட்ட வந்து உங்களுடைய ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத உங்ககிட்ட ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ உட்காந்து கேட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இதுதான் சார் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் கொடுத்தாங்கன்னா 100% அந்த ப்ராடக்ட் நம்ம வாங்குவோம். அதே மாதிரி தான் நாமளும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம கஸ்டமர்ஸ்கிட்ட
மனசு விட்டு பேசணும். அவங்களுடைய அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்ளம் சால்வ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா தட் பிஸ்னஸ் இஸ் 200% சக்ஸஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் அபவுட் திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கு இல்லை அடுத்த வீடியோஸ் இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சஜஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கொடுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் சேலன் அகாடமி. பை. ஹலோ மேடம், இந்த மாதிரி நிறைய மேட்ரு வச்சிருக்கேன். சர்தாஜி ஜோக்கு, கரப்பாம்பூச்சி கதை, டோல் மிஷி மேட்ரு, பல்ஸ் பாக்குறது எல்லாம் சொல்லி தர்றோம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்லுங்க, நல்லா ஒர்க் அவுட் ஆகாதா?